24 ஹவர்ஸ் நான் வந்து கடவுளையே நினச்சிட்டு இருக்கேன். அப்போ கூட எனக்கு நல்லதே நடக்கலை. கூட பிறந்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ரோட்டில் பிச்சை எடுப்பாங்களாம், இவங்க வந்து காரில் போயிட்டுருப்பாங்களாம். தேவையாது. தாயும் தகப்பனும் எப்படிப்பட்டவராக இருந்தாலுமே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தே ஆகணும். குருச்சரணம் இதை பார்த்துட்டு இருக்க எல்லா செல்லங்களும் எல்லா விதமான உண்மைகளையும் பெற்று இடூறி வரணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்ப்போம். சில பேர் அம்மா, நாங்கள் கோயிலுக்கெல்லாம் ஒழுங்காக போயிடுறோம். வெள்ளிக்கிழமை கோயில் தான், செவ்வாய்க்கிழமை கோயில் தான், எல்லா கோயிலும் போகிறோம், எல்லா பூஜைகளும் நாங்கள் பண்ணுறோம், இல்லை எல்லாமும் நடக்குது. ஆனால் எங்களுக்கு சந்தோஷமே இல்லை, இப்போ குடும்பத்தில் ஒற்றுமையும் இல்லை, பணவரமும் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சில பேர். சில பேர் நான் எவ்வளோ சாமி பாட்டில் கற்று பாடுறேன், எவ்வளோ சாமி நான் வந்து கும்பிட்றேன், இல்லை சாமி பாட்டு அவங்களுக்கு தெரியாத பாட்டே கிடையாது, அந்த அளவு நான் பாடுறேன். ஆனால் எனக்கு வந்து வியாதி வந்துடுது, நான் திடீர்னு எனக்கு ஏதாவது வந்துடுது, இப்படி உடம்புக்கு முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் 24 ஹவர்ஸ் நான் வந்து கடவுளையே நினச்சிட்ருக்கேன், அப்போ கூட எனக்கு நல்லதே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இருக்குது, கொஞ்சம் யோசிங்க கண்ணுங்களா. நான் அந்த மாதிரி படுறவங்களெல்லாம் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒன்றே ஒன்று, எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள், எத்தனை பேர் உங்கள் தாய் தந்தையை பார்த்தீங்க, இந்த கஷ்டத்தை சொன்ன எத்தனை பேர்லாம் நான் எழுதி சொல்கிறேன் கண்ணுங்களா. தாயாரை உங்ககிட்ட வச்சு எத்தனை தடவை சோறு போட்டிருக்கீங்க, தாயாருக்கு என்ன வேணும்னு என்ன கேட்டிருக்கீங்க, அது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் தகப்பனார், தகப்பனாருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, தாயாருக்கு என்ன செய்தீர்கள், உங்களை பெற்று வளர்த்த அவங்களுக்கு என்னென்னலாம் பார்த்தீங்க, வயதான காலத்தில் அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருக்கலாம், ஆனால் உங்களை பெற்று வளர்த்த அந்த தாய் தகப்பனை என்னைக்குனாலும் நீங்கள் நினைத்தீர்களா, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா, இல்லை அவங்களுக்கு சரி ஏதோ அவங்க உங்கள் கூட பிறந்தவங்க தவசம் கொடுக்கலாம், தவசம் கொடுக்காமலும் இருக்கலாம், இல்லையா. இந்த திவசம்னு ஒன்று இருக்குது கண்ணுங்களா, அது நம்ம நாட்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கும், நிறையா பேர் குடும்பத்தை செய்கிறா, கொஞ்சம் சில பேர் அதை நினைக்கிறது கூட இல்லை, இல்லை ஆனால் எல்லாரும் நினைக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா. இதை நான் சீரியஸாக சொல்கிறேன். பெரியவர்கள், நமது முன்னோர்கள்ங்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோம், பித்திருக்கள்னு பேர் இறந்தவங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலைன்னா அது எத்தனை காலத்தில் நீங்கள் எத்தனை சாமி கும்பிட்டாலும் சரி, நீங்கள் எத்தனை பதவிகள் பண்ணாலும் சரி, என்னத்தை உங்களுக்கு கிடைச்சிடும். பணம் மட்டுமே வாழ்க்கையில், பணம் எல்லாத்தையும் வாங்கவே முடியாது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்ச பூதகத்தில் எந்த மனிதனும் எதையும் உங்கள் பயசாவால் வாங்க முடியாது, உண்டா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கியிருந்தா தான் கொரோனாவில் நிறைய பேர் பிழைச்சிருக்கலாமே, வாங்க முடியலையே இல்லையா, காற்று இல்லாமல் தானே போனோம் இல்லையா. எத்தனை பேர் சொல்லுங்க கண்ணுங்களா, நம்மளால் எதாவது பண்ண முடியுமா? பணத்தால் மட்டுமே ஒரு காலம் எல்லாமும் நடக்காது, ஏன்னா உங்கள் உடம்புக்கு பணம் மட்டுமே ஆகாது. உங்கள் உடம்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதில் வியாதி வரும், மனசுன்னு ஒன்று இருக்குது, அதில் கோளாறான எண்ணங்கள் வரும், அந்த கோளாறான செய்கைகள் செய்வீங்க, புரிஞ்சுதா கண்ணுங்களா. அப்போ நமக்கு வந்து இந்த பணங்கள் வந்து என்ன பண்ணும், உங்களுடைய வேண்டாதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே ஒழிய, நான் இத்தனை நல்லதை செய்தேன், நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தேன் அப்படின்னா அது நடக்கிற காரியமா நீங்களாம் நினைக்கலாம். ஆகா எனக்கு நடக்கலன்னு இல்லை, உங்கள் கடமை, தாய் தகப்பனை கவனிக்க வேண்டியது கடமையிலும் கடமை. சரிங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ரோட்டில் பிச்சை எடுப்பாங்களாம், இவங்க வந்து காரில் போயிட்டு இருப்பாங்களாம், தேவையாது. பப்பா செஞ்சு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைக்கிளில் ஒவ்வொரு கடமைகள் இருக்குது, அதை செய்யணும் இல்லை. செய்யாமல் நான் இத்தனை சாமியை கும்பிட்டு எந்த சாமி, சாமியே நமக்குள்ளதாம்மா இருக்குது, அந்த உள்ள இருக்க சாமியை கொண்டு வர்றது தானே இது, இல்லை இல்லையா கண்ணுங்களா. அப்படி இருக்கப்ப தாய் தப்பாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, வேதத்தில் சொல்லியிருக்கானுங்களா, வேதத்தை சொல்லியிருக்க, தர்மன் சொல்கிறாரு, யக்ஷங்கிட்ட பதில் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் என்னென்ன எப்படி ஏற்றுக்கலாம் அப்படின்னு அவர் கேட்குற, அவர் கேள்வி கேட்கப்ப, தாய் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் தாயை
ஒரு மகனோ மகளோ கவனிக்க வேண்டியது கடமை. இதே தகப்பன் எப்படிப்பட்டவனா ரொம்ப தாங்க முடியலன்னா நீ போன்னு கூட சொல்லலாம், அது தவறு கிடையாது. காரணம் தகப்பன் மகளெல்லாம் எதிராக இப்போ சொல்லலை, அதான் வேதத்தில் சொன்னதை நான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், தாயும் தகப்பனும் எப்படிப்பட்டவராக இருந்தாலுமே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தே ஆகணும். அப்படி செய்யாதவங்களுக்கு நிச்சயம் நீங்கள் எவ்வளவு வேதத்தை படித்தாலும் சரி, நீங்கள் என்னத்தை பண்ணாலும் சரி, தட் வில் நாட் ஒர்க் அவுட் பிகாஸ் ஆஃப் த செல்ஸ் த டிஎன்ஏ. யூ ஆர் கனெக்டட் வித் த டிஎன்ஏ ஆஃப் த பேரண்ட்ஸ். அப்போ அந்த டிஎன்ஏ வருத்தப்பட உங்கள் டிஎன்ஏ எப்படி இருக்கும், நல்லாவும் இருக்கும். எல்லாருக்கும் அவங்ககிட்ட தானே வாங்கியிருக்கோம் டிஎன்ஏவை நம்ம, இல்லையா கண்ணுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாரம்பரியம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லாரும் பாரம்பரியம் பற்றி பேசுவோம். எப்படி பாரம்பரியம் வரும், நல்லதில் மட்டும் நினச்சி கொஞ்சமாக நம்ம அப்படி செய்யணும் இல்லையா? பாரம்பரியத்துக்கு ஏற்கமாக நம்ம செய்யணும். உங்களுக்கு எந்த பதவி கிடைத்தாலும் எந்த பொருள் கிடைத்தாலும் எது கிடைத்தாலும் சரி, உங்கள் தாய் தகப்பன் அவங்க கவனிக்காதப்பா இது எதுவுமே கிடையாது. அதை கவனிக்கிறவங்க ஒன்றுலகண்ணா அவங்க வெற்றியை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கருங்களா, பாய்.